வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்னாலே அது ஒரு தனி ஸ்பெஷல் தான். இன்னைக்கு நம்ம அரிசி வச்சு, அதாவது பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செய்ய போகிறோம். அது ஜர்தா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜர்தா ஸ்வீட்டுக்கு முக்கால் கப் பாஸ்மதி அரிசி எடுத்து சுத்தமாக கழுவி முதல்ல அரிசியை வேக வைக்கணும். இதுக்கு ஒரு சாஸ் பேன்ல தேவையான அளவு தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்ச உடனே அரிசி அதில் போட்டுட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் அதில் சேர்க்க போறேன். இப்போ இது நம்ம கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு ஃபுட் கலர். உங்களுக்கு கலர் வேண்டாம்னா இது இல்லாமே நீங்க செய்யலாம். அடுத்தது இதில் 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி முக்காவாசி வெந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சம் நெய் போட்டு இதில் முதல்ல கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துருங்க. அடுத்தது கொஞ்சம் வால்நட்ஸ், அதாவது அக்ரூட், இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதையும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துருங்க. கடைசியில் கொஞ்சம் கிஸ்மிஸ் திராட்சை இதையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருங்க. அடுத்தது அதே பேன்ல வேக வச்ச வடிகட்டின அரிசியை போட்டு அது மேல 2 டீஸ்பூன் நெய் போட்டு அடுத்தது இதுல 1 கப் சர்க்கரை போட்டு கடைசியில வறுத்து வச்ச முந்திரி, அக்ரூட், திராட்சை இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் அதை வேக வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜர்தா ஸ்வீட் ரெடியாக இருக்கு. இந்த ஸ்வீட் நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஆற விட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, கண்டிப்பாக அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஜர்தா பார்க்கும்போதே அவ்வளோ வித்தியாசமான ஒரு ஸ்வீட், பாஸ்மதி அரிசி வச்சு இது ஸ்பெஷலாக செஞ்சுருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட்.